சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மையாய் வைப்பதற்கு நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு உத்தம மனதுடையவர்களாய் நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் சுமந்து வந்திருக்கிறார். அதிசயமாய் அவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய ஆச்சரியமான வழிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் நம்மை பாதுகாத்து வருகிறார். இம்மட்டும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தி வருகிறாரே. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்ம நிற்பதே ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த உலகத்திலே பல காரியங்களை, நம்மை சுற்றி பல காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். பயங்கரங்கள் நம்மை சுற்றி இருக்கிறதான, இப்படிப்பட்டதான கொடூரமான பயங்கரம் நிறைந்த உலகிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய வார்த்தையினாலே தேற்றி ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து வருகிறாரே. அந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. உத்தமமாய் தம்மை பின்பற்றுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமே. ஒவ்வொரு நாளும் அவரை நாம் தேடுவதற்கு, இந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் வாழ்வதற்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. அவர் நம்மை சுமக்கிற ஒரு தேவன். அவர் நம்மை பாதுகா தெய்வம். நம்மை சுற்றி பயங்கரமான இருள் சூழ்ந்து இருந்தாலும் அந்த இருளின் நடுவிலே கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அந்த வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால், அது தம்முடைய வார்த்தையின் மூலமாக. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிற கர்த்தர். இந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிப்பது அது முக்கியம். அது மாத்திரம் மல்ல, அதன்படி நடப்பதற்கு, அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. வேதத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம், கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்கள், பீப்புள், தோஸ் ஹூ ஒபே டு த கால் ஆஃப் காட், தோஸ் ஹூ வேர் ஒபீடியன்ட் டு த வாய்ஸ் ஆஃப் காட். அந்த வரிசையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே வி கேன் சி Christ Jesus, he humbled himself in obedience to God and died a criminal's death on the cross of Calvary. Jesus' obedience ultimately led him to sacrificially give his life for the redemptive work of humanity. Amen. மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, மனுஷனுடைய மீட்பிற்காக கல்வாரி சிலுவையிலே ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை என் ஆண்டவர் உங்களுக்காக செய்தார். என்னென்றால், தம்மையே நமக்காய் இந்த உலகத்திலே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனாலே. ஹல்லேலூயா. திஸ் கம்ஸ் த்ரூ த ஒபீடியன்ஸ் டு த கால் ஆஃப் த லிவிங் காட். பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தமக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. த பைபிள் சேஸ் ஹி எம்டீட் ஹிம்செல்ஃப், தம்மை தாமே வெறுமையாக்கி. அடுத்த வரியை பாருங்கள், அடிமையின் ரூபம் எடுத்து உன்னதத்திலேருந்து வந்தவர். ஹல்லேலூயா. அவர் தன்னிடத்தில் எந்த பெருமையும் அவரிடத்தில் இல்லை, நான் மேலிருந்து வந்தவன் என்று. ஆனால் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். What a characteristics that we can read. What a thing to follow. Amen. எவ்வளோ அருமையான ஒரு மாதிரியை அந்த ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி. அண்டர்லைன் பண்ண வேண்டியதான ஒரு வார்த்தை, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படைந்தவராகி. ஆமென். He was obedient until the death on the cross of Calvary. Obedience is the key for the way of miracle. Amen. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்திற்கு ஒரு திறவுகோல் என்றால் இந்த கீழ்ப்படிதல் தான். என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற எல்லா பலிகளை காட்டிலும், சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லும் பொழுது பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியம் என்று சொல்கிறார். இட் இஸ் பெட்டர் டு ஒபே தேன் டு சாக்ரிஃபைஸ் ஆர் தேன் டு டூ ஆல் த ரிச்சுவல் திங்ஸ். ஆமென். எல்லா சடங்காச்சாரையும், கிறிஸ்தவ சடங்காச்சாரங்களை நாம் செய்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையவென்றால், ஆமென், அது பிரயோஜனமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆமென். He gave a name above every name to Jesus Christ. Amen. அவருடைய நாமத்திலே சகல முடங்கால்களும் முடங்கும். அவருடைய நாமத்திலே பேய்கள் நடுங்கும். அவருடைய நாமத்தினாலே வியாதிகள் குணமாகும். எத்தனையோ முறை நாம் வேதாகமத்திலே நாம் பார்த்துருக்கிறோம், அவருடைய நாமத்தை நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. These all happens because of the obedience of Christ Jesus unto his Father. Amen. Amen. உபாகமம் 28வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி. When you are careful to do or when you obey to do everything the Lord says to you. Amen. செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால். If you heed your voice unto the word of God. Amen. உன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் சொல்றார், நான் என்ன செய்வேன் என்று. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மையாய் வைப்பதற்கு நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு உத்தம மனதுடையவர்களாய் நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உபாகமம் 5:33 நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதிக்கிற வழிகள் எல்லாவற்றிலேயும் நடக்க கடவீர்கள். வாக் இன் த வேஸ் ஆஃப் யுவர் லிவிங் காட். ஆமென். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் உதவி செய்வாராக. அப்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த பூமியிலே நம்முடைய தலைகளை அவர் நிமிர பண்ண வல்லவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. தகப்பனே, இந்த நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பரிசுத்த கரங்கள் கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆண்டவரை நபராக இருப்பதற்கு உடைய வசனத்தை ஆண்டவரை கை கொள்ளுவது அதோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடாதபடிக்கு உடைய வசனத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவதற்கு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கான பலனையும் கிருபையும் நீர் தருவீராக. எங்கள் பலத்தினாலே இதை செய்ய முடியாது. தட்ஸ் வை வி நீட் யூ கிரேஸ். தட்ஸ் வை வி நீட் யூ காட். ஹெல்ப் அஸ் ஓ காட் தட் வி வில் நாட் ஓன்லி பி த ரீடர்ஸ் ஓ காட் பட் வி வில் பி த டூவர்ஸ் ஆஃப் யுவர் வேர்ட். உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களா, வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களா, இயேசுவை போல ஹல்லேலூயா தம்மை அனுப்பின பிதாவிற்கு கீழ்ப்படிந்தவராயிருந்தாரே அதே போல கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவீராக. அதன் நிமித்தமாக வருகிறதான ஆசீர்வாதத்தையும் அன்றுவரை மேன்மையும் நாங்கள் சுதந்தரிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தருவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்றுவரே, தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, சுமப்பீராக, நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அன்றுவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all.